பிஸ்னஸை பெருசு பண்ணணும். அப்போ கட்டாயம் நீங்கள் எல்லோரும் முதல்ல யோசிக்கிற விஷயம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணணும், கரெக்டாக. ஆனால் மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை விட உங்கள் பிஸ்னஸ்க்கு தனியாக புதுசாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வான் பி யூனிக், ஜாயின் டிஜிக். இது கலர் கண்ணாடி டீமோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸை தனி வழியில் க்ரோ பண்ணுங்கள். ஐடியில் வேலை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட, ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். தவர் பிளே மூமெண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், பாஸ்கீஸ் ஆர்ஆர் ஷோவில் நாங்கள் பண்ண இந்த தவர் பிளே மூமெண்ட்ஸை வந்து இது இந்த சீசனுடைய 10 தவர் பிளே மூமெண்ட்டாக நம்ம டாப்பில் எடுத்து வச்சிருக்கோம். இதில் முதல் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் கடைசி ஓவர் ஜெயிக்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஹோல்டர் மாதிரி ஒரு பவுலரை கை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்த மேட்சஸில் ஹோல்டர் பேடாக பர்ஃபார்ம் பண்ணால் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டர் அவ்வளோ பேடாலாம் பர்ஃபார்ம் பண்ணல. அப்படிப்பட்ட இடத்துல ஹோல்டர் மாதிரி ஒருத்தரை பவுலிங் ஆப்ஷனாகவே கன்சிடர் பண்ணாமல் வேற ஒரு பவுலருக்கு ஓவர் கொடுக்குறதுங்கிறது என்ன கதைங்கிறதே எனக்கு புரியலை. பேட்டிங் இறக்குனாலுமே வந்துட்டு ஹோல்டர் நீங்கள் கொஞ்சம் ஹோல்டில் இருங்க அப்படின்னு அவர் ஹோல்டிலே போடுறது. ஹோல்டர்னு பேர் வச்ச காரணத்தினால சீசன் முழுக்க அவர் எல்லா இடத்துலையும் ஹோல்டில் வச்சுட்டு எப்பயாவது வாய்ப்பு கொடுக்குறதுன்னு சொல்லி அவரும் கொடுத்த வாய்ப்புலாம் பேடாக போடுறது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் அவரை வந்து சரியாக பயன்படுத்தலை ஆர்ஆர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தவர் பிளேவாக பார்க்குறோம். ரெண்டாவது ஜோ ரூட்டை தவர் பிளேவில் வந்து நம்ம கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா ஆர்ஆர் மறுபடியும் ஒரு தவறு பண்ணுறாங்க, ஜோ ரூட் அவர்களை பயன்படுத்தவே இல்லை சரியாக. இதை வந்து ரெண்டாவதுல பார்க்குறோம். இதுலேயே நம்ம இன்னொன்று ஒன்று சேர்த்துக்கலாம், நம்ம படிக்கிறவர்களை சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விதங்கள் சொல்லலாம். நம்ம வந்து ஆர்ஆருடைய தவறு பிளேலேயே ஒரு தனி வீடியோ பண்ணணும், அதிலே ஒரு 10 இடம் பெறும். அந்த அளவுக்கு வந்து ஆர்ஆர் வந்து எல்லா பொசிஷனையும் தூக்கி சாப்பிட்டுங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது முதல் ரெண்டு இடத்தை பிடிச்சிருக்கணும் ஆர்ஆருக்கு, நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மூணாவது இடத்தை நம்ம யாருக்கு வந்து ஒதுக்குறோம் அப்படின்னா டிம் டேவிட். சிங்கப்பூர் சென்ட் அன்புடன் அழைக்கப்படும் டிம் டேவிட் அவர்கள் சொல்கிறாமல் சிங்கப்பூர் சென்ட்னால ஒரு தடவையும் வருஷ வருஷம் வரும்போது யாருக்காக வாங்கிட்டு வரா இல்லை சிங்கப்பூர் சென்ட்னு எனக்கு தெரியல. சரி, சிங்கப்பூர் சென்ட் அவர்கள் வந்துட்டு ஸ்ட்ரைக்கை கொடுக்குறாரு யாருக்கு, திலக் வர்மாக்கு. திலக்கு திலக்கு நீ என்ன பண்ணுற, திருக்கு திருக்கு இந்த பக்கம் வந்து ரெண்டு அடிச்சு சிக்ஸ் அடிச்சு முடிச்சு விடு மேட்ச் அப்படின்றார். ஆனால் எனக்கு அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது, தெரியாது, ஆறா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்கில் அந்த மேட்சை சிக்ஸ் சிக்ஸாக அடிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வெற்றி பெற வாய்ப்பை வந்து தட்டி பறிக்கிறதுக்கு நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேணாம், நானே உங்ககிட்ட கொடுக்குறேங்கிற மாதிரி ஸ்ட்ரைக்கை திலக்கிட்ட கொடுத்து அவர் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ண வச்சது மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் திலக் வர்மா அவர் தன்னுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு, சிக்ஸ் சிக்ஸாலாம் அடிச்சு குவாலிஃபைஸ் சூப்பராக விளையாடி காட்டணும், அதெல்லாம் அடுத்த விஷயம். அதாவது அதை நம்ம விட்டுருவோம். பட் அந்த மேட்ச்சில் அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு திலக் வர்மா சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி கம்பேர் பண்ணிங்கனா டிம் டேவிட் தான் அதிகம். ஸோ டிம் டேவிட் ஸ்ட்ரைக்கை தூக்கி திலக் கிட்ட கொடுத்துட்டு அவரமாக சிக்ஸ் ஹிட்டர் அந்த சைடு போய் நிற்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. நாலாவதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஸ்ஆர்எச்சோடைய பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் இந்த வருஷம் முழுக்க. ஏய் நீ ஓப்பனிங் போ, இல்லை இல்லை நீ கேவலமாக ஆடுற, உன்னுடைய பேட்டிங் சரியில்லை, நீ மிடில் ஆர்டரில் பேடாக பர்ஃபார்ம் பண்ணுற, அப்போ நான் என்னத்தம்மா அவனை பண்ணலான் இருக்கேன், உனக்கு ப்ரொமோட் பண்ணி அப்பில் விளையாட வைக்கலான் இருக்கேன், என்ன எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் குழப்பத்தின் உச்சக்கட்டத்துக்கு போய் நம்ம யார்கிட்ட கேட்கலாம் பேசாமல் டீம் ஓனர் வந்து கண்ணை மூடி குளுக்கல் சீட்டில் யாராவது ஒருத்தவங்க எடுக்க சொல்லுவோமா, இப்படின்ற மாதிரிலாம் ஒர்ஸ்டான சாய்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்களா, என்ன நடந்துச்சுன்னு சத்தியமாக புரியல எனக்கு. பட் அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் இந்த வருஷம் முழுக்க வந்து பேடாக தான் இருந்துச்சு. அஞ்சாவது இடத்துல நம்மளுடைய சங்கர் சிமெண்ட் அவர்களை வந்துட்டு ஜிடி பயன்படுத்தாது சரியாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீசனில் அவர் சூப்பராக விளையாடிருக்காரு, பட் இருந்தாலுமே அவர் இன்னும் பெட்டராக பயன்படுத்திருக்கணும். அவர் நம்பர் த்ரீல வச்சு விளாசினுக்கிறாரு, அடுத்த மேட்ச் அவர் தூக்கி நான் நம்பர் த்ரீ விளையாடுறேன், நீ அந்த பொசிஷன் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, இருந்தாலும் நீ நம்பர் லெவனில் விளாடு இப்படின்ற மாதிரிலாம் குண்டக்க மட்டக்க எடுத்து டிசிஷனை வந்து விஜய் சங்கர் ஒரு ப்ராப்பர் சுச்சுவேஷனில் ப்ராப்பர் பேட்டிங் ஆர்டரில் இறக்காம அவரை மாற்றி மாற்றி இறக்குனது வந்து அவருடைய ப்ரைம் ஃபார்மில் இந்த சீசன் அவர் நல்லா விளையாடும் போது அவரை மாற்றி மாற்றி இறக்குனது கொஞ்சம் பேடாக இருந்துச்சு. அவர் இன்னும் கொஞ்சம் பால்ஸ்லாம் கொடுத்து ஸ்டார்டிங்லேயே வச்சுருந்தா நம்பர் த்ரீ அவருக்கு சரியாக செட் ஆச்சு, பட் அதை மிஸ் பண்ணார் நம்ம ஹார்திக், என்னத்துக்குன்னு தெரில. அடுத்து ஆறாவது இடத்துல நம்ம பார்க்குறது வந்து எல்எஸ்ஜி வந்து குவிண்டன்டிக்காக சரியாக பயன்படுத்தாது. அவர் வந்து ஒரு மேட்ச் வின்னர், மும்பை இந்தியன்ஸ் விரித்தனமாக அடிச்சிருக்காரு, லெக் சைடில் செம்ம ஸ்ட்ராங், இதெல்லாம் நல்லா தெரியும், பவர் பிளேல உரிச்சு கடாசுவார், செஞ்சுரிக்கே அவர் வந்து எய்ம் பண்ணுற ஒரு ஆள், இப்படிப்பட்ட லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடக்கூடிய இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை எல்எஸ்ஜி பயன்படுத்தாமல் கேரளா மேரு நீ ஒரு நாலு மேட்ச் ஆடு சரியா, நீ நல்லா ஆடிட்டு போது டக்குன்னு உன பிரேக் பண்ணிட்டு குவிண்டன்டி சேவலை கொண்டு வருவேன், சேவலை நீ ரெண்டு மேட்ச் ஆடு, நீ நல்லா விளாட்டே கூட டக்குன்னு பிரேக் பண்ணி மேரை கொண்டு வருவேன், நீ உன்னையும் பார்த்துக்கணும் அவனையும் பார்த்துக்கணும்டா அப்படின்னு ஏதோ நீங்கள் இரண்டு பேர் இருவரும் என் இரண்டு கண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான மூவ் வந்து எல்எஸ்ஜி பண்ணாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவங்க தவிர்த்திருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கன்சிஸ்டன்ட்டான பிளேயிங் ஒன்று வச்சுருக்கணும். குவிண்டன்டிக்கு முக்கியமாக வாய்ப்பு கொடுத்துருக்கணும், நீங்கள் யாருக்கு கொடுக்கும் கொடுக்காம போங்க. அவர் சீசனில் பாதி மேட்ச் வந்து ஏதோ ஒரு மூணு முதல் ரெண்டு மூணு மேட்ச் வரல போல சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் வந்துட்டார்ல, கொடுக்கணுமா இல்லையா, நீங்கள் காம்பினேஷன் எப்படி பார்த்தாலும் குவிண்டன்டிக்காக பிளேயிங் லெவனில் இருந்திருக்கணும், இது ஒரு மிகப்பெரிய தவறு பிளே. ஏழாவது இடத்துல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஹங்கர் கேக்கரை பயன்படுத்தாததுங்க.
ஹங்கர் கேக்கர் மாதிரி ஒரு நபரை வந்து நீங்கள் எப்படிங்க ராயுடுக்கு வந்துட்டு வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கிறீங்க, ஃபைனலில் நல்லா விளையாடுனா ரைட்டு ஓகே, ராயுடு மாதிரி ஒருத்தருக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துட்டு ஷேக் ரஷீத் மாதிரி ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு அவர் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் எஃபர்ட் ஒரு மேட்ச் வெறித்தனமாக பண்ணார், பவுண்டரி லைனில் போட்டு தாவி பறந்து ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டை பண்ணார் அவர், அது சிக்ஸ் போச்சா போகலையா அதெல்லாம் அடுத்த விஷயம், அந்த எஃபர்ட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கணும் இந்த சீசனு. ராயுடு வந்து அத்தனை மேட்ச் பேக் பண்ணிங்க ஓகே அது உங்களுடைய ஃபார்முலா, பட் அதே சமயத்தில் ரஷீத் மாதிரி ஒரு பிளேயரையோ ஹங்கர் கேட்கிற மாதிரி ஒரு பிளேயருக்கலாம் ஏதாவது ஒரு மேட்ச் வாய்ப்பு கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். பட் தோனியுடைய ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது அந்த அன்சேஞ்சு பிளேயிங் லெவனில் போனது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது, அதை நம்ம குறை சொல்லவே முடியாது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் தவறு பிள்ளையில் ஹங்கர் கேட்கிற பயன்படுத்திருக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட். எட்டாவது, ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து சிராஜை வந்து தன்னந்தனியில் விட்டுட்டு தன்னந்தனி திருக்க அப்படின்னு பாட்டு பாட விட்டாங்க நம்மளுடைய சிராஜை, அவர் பாட்டுக்கு தனியாக உட்காந்து அண்ணே நான் ஒருத்தர் தானே இருக்கிறேன் நான் 20 ஓவரே போட்டுக்கிறேன் என்ன அப்படின்னு கோலிக்கிட்டையும் ஃபேஃப் கிட்டையும் கேட்க அம்பையர் விடலை இல்லைனா போட்டுருந்துருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல பவுலர் வேஸ்ட் பண்ணி மற்றவங்க எல்லாரும் வந்து அவரை தவிக்க விட்டாங்க. ஒன்பதாவது இடத்துல நம்மளுடைய ஒன்பது குரு யாரு அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா, இவருக்கு வந்து எந்த ஃபீல்டு செட்டப் பண்ணலாம்னு சொல்லி கத்தி படத்தில் விஜய் பார்த்த மாதிரி மேப் எடுத்து வச்சுட்டு சிஎஸ்கே உடைய மொத்த கோச் பேட்டிங் அவங்க இவங்க எல்லாரும் வந்துட்டு ஆர்சிபியில் பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பிளேயாக பார்க்குறோம். அண்ணே நான் முடிச்சுக்கிறேன், ஆர்சிபி பற்றி பேசணும்னா மனசு உடஞ்சி போயிடும் நமக்கு, ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். அடுத்தபடியே நான் வந்து பார்க்குறேன் அதை திங்கள் பண்ணலாம் ஓகே பாயிண்ட். பிஸ்னஸை பெருசு பண்ணணும் அப்போ கட்டாயம் நீங்கள் எல்லாரும் முதல்ல யோசிக்கிற விஷயம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணணும் கரெக்டாக, ஆனால் மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை விட உங்கள் பிஸ்னஸ்க்கு தனியாக புதுசாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Wanna be unique? Join Digiq. இது கலர் கண்ணாடி டீமோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸை தனி வழியில க்ரோ பண்ணுங்க. ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழைய சரியான வழி தேடிட்டு இருக்கீங்களா? ராஜலட்சுமி எடுவர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஜாவால இருந்து பைத்தான் டேட்டா சயின்ஸ்னு உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்க பார்ட் டைம்லேயே படிக்க பெஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் இங்கே கிடைக்குது. கான்டாக்ட் டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன்.